என்னாச்சுன்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேனல் பேர் வந்து எந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்துருங்க. அந்த சேனலுக்கு எல்லோரும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நல்ல சில வீடியோலாம் போடுவோம் பார்த்துருங்க. ஏன்னா நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது என்னாச்சுன்னா, சில எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குன்னு பார்த்துருங்க. ஒன்று ஒன்றா இருந்தால் ஒப்பேறாது, எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால் வந்து ஜிபி எக்ஸ்பிரஸ் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, என்னுடைய நண்பர்களே, உயிரினர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பேப்பர் ஐடி நீனும் சப்போர்ட் பண்ணு. உடனே நீ மற்றவங்களை மட்டும் சொல்கிற, நீ என்ன சொல்லாமல் இருக்கான்னு சொல்லி உனக்கு கோபம் கீழேருந்து பொத்துக்கிடும். செத்தப்பையில் என்ன சப்போர்ட் பண்ணு. என்ன அந்த பெல் பட்டனை தவறாமல் எல்லாம் அமுக்கிடுங்க. இல்லை பேயில் போவோம், பேயில் போவோம், வாந்தியில் போவோம்லாம் உங்களுக்கு பேய் எடுக்கு. நான் அந்த குளிக்கிற இடத்துல ஒரு தம்பி வச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த யார், இந்த ஜிபி முத்து 333 செத்தப்பையில் அறுத்து கிழிச்சு போடுவார். அறுத்தாமா ஆ, என்ன வாய்ஸை மாற்றி போட்டிருக்கா? ஆ, அசிசியமாக வயசு போட்டுருக்கா? அவர் தலைவர் வந்தார், ஜாமான கட்டினா ஜாமான் இப்படி தொங்குது அப்படி தொங்குதுன்ட்டு. உனக்கு தொங்குதோ? ஆ, தொங்குதோ? இழுத்து வச்சு அறுத்து போடுவார். அறுத்தாமா பண்ணி பெறலாம் போயிங்களேன். வாய்ஸை மாற்றி போறியா? ஸ்டார் நண்பர்களே, கஸ்டமரை பார்க்க கரையோரமாக ஒதுங்கினே பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த தாடி வச்ச கேடி பையன் வந்துட்டான் பார்த்துக்கிடுங்க. அவனுக்கு நாளைக்கு பிறந்தநாளா? அதனால் பிறந்தநாளுக்கு நான் வந்து ஜாமான காட்டணுமா? கண்டிப்பாக காட்டுறேன் தம்பி, ஜாமான காட்டுறேன். ஜிபி முத்து காட்டுறேன் தம்பி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு உங்களோட பெரிய ஜாமானா, பார்த்துக்கிடுங்க. நீங்கள் அவனை என்ன சொல்லு? அப்படியா? பெரிய பெரிய காமேஸ்வரனா? அவன் பேர் காமேஸ்வரனா? என்ன தம்பி எப்படி சொல்கிறீங்க? டேய் காமேஸ்வரா, வாடா, உன் ஜாமானா ஏமா ஜேன் ஜாமானா பார்த்துருவோம். நான் உடம்புடி விட்டால் தூத்துக்குடி வரையும் போகும்லே. மாமா பையல, இல்லை அவள் சூர்யா சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க விட மாட்டேக்கா. நீ அவள் காக்கா பிரியாணியே யூடியூப் காரணம் ஏசுறா, அதில் ஜிபி முத்து வச்சு அப்போட்டு சொல்லி நீங்கள் எடுத்து குடிக்கியோ செத்த பையல. இல்லை அவளை சும்மா இருக்கணும் நீ துணி நூறா நின்று மவனை ஒன்றால் தானே அவள் அழிய போப்புறா. காரணமே நீ தானே, நீ என்னைக்கு அவளை சேர்ந்தியோ அவளை அசிங்கமரமாக ஆக ஆரம்பிச்சிட்டாங்க செத்த பையல. நீ போயமில்ல, முதல்ல ஓன் பொருளை திருப்பி உட்காருப்போம் செத்த பையல. நீ எதில் நீ என்ன துணி விட்றா அப்படின்னு வந்து. ஏ சூர்யா, வால் வால் கத்துனா பார்த்துக்காமா சுட்டாமா, வாய் சும்மா வாய் சும்மா ஏறி பார்த்துக்காமா, என் பேச்சுமே எடுக்காத பார்த்துக்க சுட்டாமா சுட்டாமா. ஏ புறம்போக்கு பயிலா, ஒரு வேலை மேறு இல்லையே, வேலை மேறு. ஆ, சூர்யா பற்றி நீ அதில் என்ன போட்டிருக்க? தலைவரே, உங்களோட அந்த பிரியாணி எங்கே கிடைக்கும் வந்து உடம்புல வந்து கேளு, எல்லா கடையிலையும் கேளு. ஜிபி முத்துடைய அந்த பிரியாணி எங்கே இருக்கு எங்கே கேளு, கத்து செத்த பிள்ளை. இல்லை உடம்புடி பஜாரில் வந்து நடுவு பஜாரில் வந்து ஜிபி முத்து பிரியாணி அந்த பிரியாணி எங்கே கிடைக்குன்னு கற்று உன் வாயில் வந்து எல்லாம் குத்துவோம். பண்ணி பெறலா போங்களேன், பண்ணி பெறலா. எப்போ பார்த்தாலும் அந்த பிரியாணி இந்த பிரியாணி போட்டு அடிக்கிறதுக்கில்ல உங்களுக்கு, இதான் வேலை மேறு செத்த பெறலாம். சி, ஆ ஆ எவனோ, ஆ இல்லை நீ தான் இந்த பேப்பர் அடிக்கி ராஜான்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு அலையிறான். அவன் சொல்ல கேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பழைய பேப்பர் எல்லாருமே நீங்கள் புதுசு புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி போடுறதுக்கு வாரீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இப்போ இல்லை, நான் பேப்பர் அடி எப்படி யார் எப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எடிட்டு உங்கள் எடிட்டிங் கிட்டிங் பார்த்தா எல்லாமே நீங்கள் பழைய ஆளும் தெரியும். அவன் நினைக்கான் நான் தான் பேப்பர் ராஜான்னு சொல்லி அவன் உலா வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த நார பையன் அவன் சொல்லக்கட்டும், ஏன் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் தைரியம் பழைய அடியில் வந்து எடிட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஆதரவு நான் தரேன் உங்களுக்கு. நான் ஏன்னா அந்த செத்த பையில விடுங்க. இம்மா அந்த செத்த பையன் ஆகவே ஆகாதவன், அவன் தான் ராஜான்னு நினைக்கான். இல்லை ராஜா இல்லை, யாருமே ராஜா கிடையாது, எல்லாருமே ஒன்று தான். இல்லை என்ன புரிஞ்சிடுங்க நீங்கள்.